சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. குட் மார்னிங் மா. இன்னைக்கு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. நாட் ஆஸ்க் டு மூவ் டெல்லி, யோகி சீஃப் மினிஸ்டர் புட்ஸ் டு ரெஸ்ட் ஸ்பெகுலேஷன் ஓவர் லீடர்ஷிப் சேஞ்ச் இன் உத்தரப்பிரதேஷ். சோ என்னன்னா, சோ இப்போ லாஸ்ட் ஒரு செகண்ட் வீக் ஆஃப் ஜூலைல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ரீஷப்பிள் பண்ணாங்களா. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டெல்லி அதாவது உத்தரப்பிரதேஷோட சிஎம்மா இருக்கக்கூடிய இந்த யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு மூவ் பண்ண போறாங்க. ஸோ அங்கே அவருக்கு லீடர்ஷிப் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்துட்டு இதை மறுத்திருக்காரு. ஸோ நாட் ஆஸ்க்டு டு மூவ் டெல்லினா அந்த மாதிரி என்னை யாரும் கூப்பிட கிடையாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் நியூஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 3 times எக்ஸஸ் டெத்ஸ் இன் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெத் ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1,17,000 சம்திங் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எத்தனை கேசஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் டெத் ரேட். ஸோ இதுதான் இப்போ வந்து சொல்லியிருப்பாங்க, கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் தென் இன்னைக்கு எடிட்டோரியில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லமா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இதுக்கு முன்னாடி சென்டாக நடந்த கிரைம்ஸாக இருக்கட்டும், ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், ஸோ அதை அதெல்லாம் அப்பப்போ நடந்தது கேஸ் போட்டாங்க, பட் அதை என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்னைக்கு இந்த எடிட்டோரியலாக தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேஸ் அண்ட் ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இருக்குமா. ஓகேங்களா. ஸோ ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஒரு ஃப்ரேஸும் செகண்ட் பேராகிராஃபில் ஒரு ஃப்ரேசல் வேர்பும் இருக்கும். சரிங்களா. நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அப்படின்னா without knowing all the relevant facts. Okayla adavadu on the face of it the decision to subject applicants for passports and jobs to scrutiny is not legal, illegal. Okayla so oru proper ana without knowing all relevant facts adavadu on the face of it abindrathu oru phrase appadina without knowing all the relevant facts ennala endha relevant facts ume theriyama oru decision vandu na eduthittu panna mudiyadhu abindratha sollirupanga. Seringla. ஸோ இதில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா பாஸ்போர்ட் ஆக்ட் ஆனால் அதை பற்றி பேசியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அப்படின்றது வித்தவுட் நோயிங் ஆல் த ரெலவென்ட் ஃபேக்ட் அப்படின்றதான் மீனிங். சரிங்களா. அண்ட் தென் செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஒன்று இருக்குமா. சரிங்களா. உஷார்டு இன் அதாவது USHERED இன், உஷார்டு இன் அப்படின்னா to mark or observe the beginning of. Okayla to mark or observe the beginning of the government position is that the alternation of the status of the Jammu and Kashmir. So Jammu and Kashmir ke special status remove பண்ணதுக்கு அப்புறமா நிறைய चेंजेस வந்தது இல்லையா. So அதுதான் in August 2019. So August 2019 ல பண்ணாங்க, has ushered in the new era of development and prosperity and that is the time to strengthen the grassroots of democracy. So அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன சின்ன டெவலப்மென்ட் வரதுக்குமே ஒரு பெரிய चेंज கொண்டு வந்தது. அதுதான் to mark or observe the beginning of. Okayla beginning of development and the prosperity and strengthen the grassroots of democracy in Jammu and Kashmir. Jammu and Kashmir la pudusa chinna chinna development ku me seri or democracy ye kondu varathukku seri ellamethukume ad eppadi irundhathu appadina or beginning ah irundhathu. So ushered in appadina to mark or observe the beginning of appindrathu meaning. Seringa ushered in appadina to mark or observe the beginning of phrasal verb ma. Seringa or phrase and or phrasal verb da. Okayla exam point of view la naam therinjikkom. On the face of it அப்படின்றது ஒரு phrase without knowing all the relevant facts. Okayla and then ushered in அப்படின்றது ஒரு phrasal verb to mark or observe the beginning of. Okayla and then time and patience. India seems ready for England in cricket's longest format after extended waiting period. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில ஒரு 5 test series வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அதுதான் செகண்ட் எடிட்டோரியல்ல பேசியிருப்பாங்க. சரிங்களா. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் ஆகி போய் இப்போதான் நடந்திருக்கும். அண்ட் தென் 1932, 1971, 1986 and 2007. ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் இருப்பாங்க, சதீஷ் புஜாரா அண்ட் தென் கோலி, அஜிங்கிய ரஹானே அண்ட் தென் ஹனுமா விஹாரி, அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. பும்ரா, ரோஹித் சர்மா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்கம்மா. ஸோ இதெல்லாம் செகண்ட் எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் எடிட்டோரியல இன்னைக்கு 3 phrasal வேர்ப் இருக்குமா அண்ட் தென் ஒரு ஃப்ரேஸ். சரிங்களா. ஸோ அதை என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல செகண்ட் எடிட்டோரியல்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கும். ரூல்ட் அவுட் அப்படின்னா என்னம்மா, ரூல்ட் அவுட் மயங்க் அகர்வால் சஃபர்ட்
constitution and was ruled out of the first test அப்படின என்ன ruled out னா eliminate or dismiss ஓகேங்களா eliminate or dismiss அதாவது இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க அவங்கள வந்து eliminate பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் சோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன confusionனால ஓகேங்களா சோ ruled out னா eliminate பண்றது and then செகண்ட் பேராகிராஃப்ல லாஸ்ட் ஒரு 4 to 5 லைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃப்ரேஸ் இருக்கும் fall back on அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் மா அப்படினா to depend on someone or something that one has to keep in reserve okayla so சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க ரிசர்வ் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க இல்லையா சோ எப்ப வேணா அவங்க உள்ளர வரலாம் அந்த மாதிரி தான் அவங்க அந்த டீமை டிபெண்ட் பண்ணவங்க தான் டு டிபெண்ட் ஆன் okayla டு டிபெண்ட் ஆன் someone இந்த இடத்துல எது இந்த டீமை சேர்ந்தவங்களோ அந்த டீம் சோ டு டிபெண்ட் ஆன் someone or something that has to keep in reserve so reserve லிஸ்ட்ல நிறைய பிளேயர்ஸ் ஓட நேம் இருக்கு சோ அதான் fall back on அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃப்ரேஸ் and then லாஸ்ட் ஒரு லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரேசல் வெர்ப் இருக்குமா colleague is banking on that memory to turn the bite இந்த ஒரு லைன்லயே எத்தனை ஃப்ரேசல் வெர்ப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரேசல் வெர்ப் இருக்குமா சரிங்களா இந்த பர்టిక్యులர் லைன்லயே colleague is banking on that memory to turn the bite ஓகேங்களா banking on அப்படினா என்னமா banking on based on one's hope confidence on something ஓகேங்களா சோ ஒருத்தர் பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆன் சம்திங் இது மேலயே நான் வந்து என்ன பண்ண ஸ்ட்ராங்கா கான்ஃபிடன்ஸ் வைக்கிறேன் ஆன் தட் மெமரி டு டர்ன் த டைட் அப்படின்னா என்ன டர்ன் த டைட் அப்படின்னா டு சேஞ்ச் த சிச்சுவேஷன் ஓகேங்களா டு சேஞ்ச் த சிச்சுவேஷன் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சோ எந்த மெமரியில சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது ஒரு மேட்ச் வந்தது சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சூப்பரா என்ன பண்ணாங்க ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க சரிங்களா அந்த டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க சோ அதுல மேல இருக்க கான்பிடன்ஸ்னாலையும் அதுல இருக்க நம்பிக்கையினாலையும் தான் இந்த மேட்சையும் நாங்க என்ன பண்ணுவோம் வின் பண்ணுவோம் சோ சேஞ்ச் பண்றதுக்கான சிச்சுவேஷன் இருக்கு சோ கோலி இஸ் பேங்கிங் ஆன் அப்படின்னா கான்பிடன்ஸ் ஆன் சம்திங் ஓகேங்களா சோ எதுல அவருக்கு கான்பிடன்ஸ் இருக்கு நம்ம ஆல்ரெடி ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணிருக்கோம் இங்கிலாந்து கூட இந்த சீரீஸை வின் பண்ணுவோம் ஆன் தட் மெமரி அந்த மெமரின்றது இங்க எந்த மெமரி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த அந்த மேட்ச்ல ஓகேங்களா சோ டு டர்ன் த டைட் அப்படின்னா என்ன டு turn the situation அதாவது change the situation so இந்த சிச்சுவேஷன் என்னன்னா என்ன பண்ண முடியும் change பண்ண முடியும் so இந்த இங்கிலாந்து கூட வர்ற இந்த சீரிஸையும் நம்மளால என்ன பண்ண முடியும் வின் பண்ண முடியும் so இந்த கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நடந்த மேட்ச்ல வின் பண்ணதுனால இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து so banking on something அப்படினா based on one's hope or confidence on something and then turn the tide அதுவும் ஒரு phrasal verb தான் so அப்படினா to change a situation ஓகேங்களா so இன்னைக்கு பேப்பர்ல செகண்ட் எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் மூணு phrasal verb and ஒரு phrase பாத்துறோம் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரேஸ் அண்ட் ஒரு ஃப்ரேஸ் அண்ட் வேர்ப் பார்த்துருக்குமா சரிங்களா டோட்டலி 4 ஃப்ரேஸல் வேர்ப் அண்ட் 2 ஃப்ரேஸ் ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டினியூஸா நோட் பண்ணிட்டு வாங்க ஸோ இன்னைக்கு பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அதே தான் திரும்ப கொடுப்பாங்க எக்ஸஸ் டெத்ஸ் இன் 29 மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக்ட் குட் பி 2.8 to 4.1 டைம்ஸ் அபிஷியல் COVID-19 டோல் ஓகேங்களா ஸோ எக்ஸஸ் டெத்ஸ் ஓவர் அர்பன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் மும்பை ஒன்லி 2.54 டைம்ஸ் COVID-19 டோல் அதாவது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஓகேங்களா 2.8 தான் அப்படின்றது வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது பட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4.1 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் தென் ரைஸ் இனாகிரேட்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் இர்ஃபான் அதாவது இப்ராஹிம் ரைசிமா ஓகேங்களா இப்ராஹிம் ஐஸ்ரே ரைசி ஓகேங்களா இப்ராஹிம் ரைசி ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் ஈரானா இனாகிரேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிம் ரைசி தான் சரிங்களா இவரோட நேமை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்க India's golden dreams shattered அதாவது நேத்து நடந்த செமி ஃபைனல்ஸ் ஈவென்ட்ல இந்தியா மென்ஸ் டீம் ஹாக்கி டீம் இருக்காங்க இல்லையாமா சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெல்ஜியம் கிட்ட லாஸ்ட் ஆயிட்டாங்க சோ இந்தியாவை பீட் பண்ணி பெல்ஜியம் வந்துட்டு செமி ஃபைனல்ஸ்ல நேத்து வின் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ இப்போ இந்தியா வந்தனால ஃபைனல் போக முடியல ஓகேங்களா இந்தியன்ஸ் மென் ஹாக்கி டீமால அண்ட் தென் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பெக்கான்ஸ் லோவ்லினா சோ லோவ்லினா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா செமி ஃபைனல்ஸ்க்கு போயிருந்தாங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு அந்த ஈவென்ட் நடக்குதுமா 69 kgக்கான செமி ஃபைனல் ஈவென்ட் இன்னைக்கு நடக்குது சரிங்களா சோ இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் ஹர் பிட் டு பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பாக்ஸர் டு ரீச் அண்ட் ஒலிம்பிக்ஸ் டைட்டில் கிளாஷ் லோலினா போகோஹைன் வில் ஃபேஸ் த வேர்ல்டு சாம்பியன் புசனஸ் செர்மனி ஆஃப் டர்க்கி இந்த உமன்ஸ் 69 kg செமி ஃபைனல் அபவுட் ஆன் வெட்னஸ்டே ஓகேங்களா சோ இன்னைக்கு இந்த ஈவென்ட் வந்து நடக்குது சோ பாக்கலாம் இவங்களுக்கு என்ன மெடல் கிடைக்குது சோ ஃபைனல் போறாங்களா இல்லையா அப்படின்றது சரிங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா சிந்து டெடிகேட்ஸ் அ மெடல் டு ஃபேன்ஸ் அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர்ஸ் ஆன அனுராக் தாகூர் அண்ட் நிர்மலா சீதாராமன் ஸோ அவங்கள போய் பார்த்துருப்பாங்க ஸோ அந்த நியூஸ் தான் இந்த நியூஸ் சரிங்களாமா ஸோ இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் அவ்வளவுதாம்மா எப்ரில பார்த்தா ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ
IAS Academy, வெற்றியின் முகவரி.